தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்திற்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். அவர் தற்பொழுது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்திருக்கிறார். தற்பொழுதுதான் விஜயகாந்த் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் இரங்கல் அறிக்கையும் தெரிவிக்கப்பட்டு இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாகவே விஜயகாந்த் அவர்களினுடைய இல்லத்திற்கு தற்பொழுது சென்று அங்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். அரசியல் அந்த மனமாற்றங்களை தாண்டி அனைவருக்கும் ஒரு நட்பாக பழகக்கூடிய ஒரு விஜயகாந்த், அதே போல அரசியலை கடந்து அனைத்து தரப்பினரும் விஜயகாந்த் ஒரு கொண்டாடக்கூடிய நபராக விஜயகாந்த் திகழ்ந்திருந்தார். அரசியல் கொள்கை என அனைத்தையும் கடந்து அனைவராலும் அன்பாகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் கேப்டன் இருந்த நிலையில் தற்பொழுது அவரது அதாவது விஜயகாந்தினுடைய குடும்பத்தினர் உறவினர்களை கடந்து முதல் ஆளாக ஒரு நேரில் அஞ்சலி செலுத்தும் நபராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சாலிகிராமம் இல்லத்திற்கு சென்று விஜயகாந்த் அவர்களினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தனது இரங்கலையும் தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்க இருக்கிறார். தற்பொழுது தனது காரில் இருந்து இறங்கி முதலமைச்சர் கேப்டனினுடைய வீட்டிற்குள் சென்று இன்னும் ஒரு சில மணி துளிகளில் விஜயகாந்த் அவர்களுக்கு தனது இறுதி அஞ்சலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களினுடைய உடலானது தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அவரது கட்சியினுடைய தொண்டர்கள் திரையுலக நண்பர்கள் உள்ளிட்டோரினுடைய அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்தினுடைய உடலுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சொல்றேன் சொல்றேன்.